சிற்றூர்கள் டேஸ் எனவும் பெயர் பெற்றிருந்தன. பட்டினம் பாக்கம். 19. தம் ஊருக்கு கிழக்கே எழுந்த ஊர் பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? கீழூர். 20. தம் ஊருக்கு மேற்கே அமைந்த ஊரை எவ்வாறு அழைத்தனர்? மேலூர். 21. தெற்கே அமைந்த ஊரை எவ்வாறு அழைத்தனர்? தென்பழஞ்சி. 22. வடக்கே அமைந்த ஊரை எவ்வாறு அழைத்தனர்? வடபழஞ்சி. 23. நாயக்க மன்னர்கள் தமிழகத்தை எத்தனை பாளையங்களாக பிரித்தனர்? 72 பாளையங்கள். 24. கோயமுத்தூர் முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? கோவன் புத்தூர். 25. மதுரை மருதையாகி இன்று எவ்வாறு மாறி உள்ளது? மதுரை. 26. தமிழ் மொழியில் உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 தனித்து இயங்கி முதன்மை பெறுவதால் அவற்றை எவ்வாறு அழைக்கின்றோம்? முதல் எழுத்துக்கள். 27. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்களை எவ்வாறு அழைக்கின்றோம்? சார்பெழுத்துக்கள். 28. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10. 29. ஆயுதம் எந்த எழுத்து வகையை சார்ந்தது? சார்பெழுத்து. 30. அ இ உ என்பவை என்ன எழுத்துக்கள்? சுட்டெழுத்துக்கள். 31. நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே என்று தொடங்கும் புறநானூற்று பாடலை பாடியவர் யார்? மோசி கீரனார். 32. மோசி கீரனார் வாழ்ந்த ஊர் எது? மோசி. 33. எந்த சேரமன்னன் மோசி கீரனாருக்கு கவிரி வீசியது? சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை. 34. புறநானூறு பிரித்து எழுதுக. புறம் பிளஸ் 4 பிளஸ் 100. 35. கோ, மன்னன், வேந்தன் போன்றவை யாரை குறிக்கும் வேறு பெயர்கள்? அரசன். 36. முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் யார்? மதுரை கூடலூர் கிழார். 37. மதுரை கூடலூர் கிழார் பிறந்த ஊர் எது? கூடலூர். 38. மதுரை கூடலூர் கிழாரின் பாடல்களை மேற்கோள் காட்டிய நல்லுரை ஆசிரியர் யாவர்? நச்சினார்க்கினியர். 39. முதுமொழி காஞ்சி என்பது எந்த திணையின் துறைகளுள் ஒன்று? காஞ்சி திணை. 40. முதுமொழி காஞ்சி எவ்வாறு வழங்கப்படுகிறது? அறவுரை கோவை. 41. முதுமொழி காஞ்சியில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? 10. 42. முதுமொழி காஞ்சியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 100. 43. முதுமொழி காஞ்சியில் ஆசிரியர் இளமையை காட்டிலும் எது சிறந்தது என கூறுகிறார்? நோயற்ற வாழ்வே. 44. தமிழ் படித்தால் டேஸ் அறம் பெருகும், தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் இது யாருடைய பாடல்? பெருஞ்சித்திரனார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 1. யார் காப்பார் என்ற தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யார்? உவே சாமிநாதர். 2. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் யாருடைய ஆசிரியர்? உவே சாமிநாதர். 3. மீனாட்சி சுந்தரனார் எப்போது பிறந்தார்? 1815 ஆண்டு ஏப்ரல் 6. 4. மீனாட்சி சுந்தரனார் எங்கு பிறந்தார்? திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த எண்ணெய் கிராமத்தில் பிறந்தார். 5. மீனாட்சி சுந்தரனாரின் பெற்றோர் யாவர்? சிதம்பரம் அன்னத்தாச்சியார். 6. மீனாட்சி சுந்தரனார் திருமணத்திற்கு பிறகு திருசிரபுரத்தில் தங்கியதால் அவரை எவ்வாறு அழைத்தனர்? திருசிரபுரம் மீனாட்சி சுந்தரனார். 7. குலாம் காதர் நாவலர்
சவரி ராயலு, தியாகராசர், சாமிநாதர் ஆகியோர் யாருடைய மாணவர்கள்? மீனாட்சி சுந்தரனார். 8. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார்? மீனாட்சி சுந்தரனார். 9. மீனாட்சி சுந்தரனார் எந்த ஆண்டு இவ்வுலக வாழ்வை நீத்தார்? 1-2-1876. 10. தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர் யார்? மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார். கோவூர் கிழார். 1. கோவூர் கிழார் எங்கு பிறந்தார்? உறையூருக்கு அருகில் உள்ள கோவூரில் பிறந்தார். 2. நலங்கிள்ளி எதை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார்? உறையூர். 3. நலங்கிள்ளி யாரை தனது அவைக்கள புலவர் ஆக்கினார்? கோவூர் கிழார். 4. நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் இடையே ஏற்பட்ட பகையை ஒழித்தது யார்? கோவூர் கிழார். 5. சேரனுக்கு உரிய மாலை எதனால் ஆனது? பணம் பூ. 6. வேப்பம்பூ மாலையை அணிந்தவர்கள் யார்? பாண்டியர்கள். 7. சோழனுக்குரிய பூ மாலை எது? அத்திப்பூ. 8. கிள்ளி வளவனின் தலைநகர் எது? புகார். 9. மலையமான் பிள்ளைகளை கிள்ளி வளவனிடமிருந்து காப்பாற்றியது யார்? கோவூர் கிழார். 10. கிள்ளி வளவனின் எதிரி யார்? மலையமான் திருமுடிக்காரி. 11. இளந்தத்தனாரை சிறை மீட்ட செம்மல் யார்? கோவூர் கிழார். உயிர் மெய் ஆயுதம். 1. முப்புள்ளி முப்பார்புள்ளி என்று எதை குறிப்பிடுவர்? அக்கேனம் ஆயுத எழுத்து. 2. ஆயுத எழுத்து உயிரோடும் மெய்யோடும் சேராமல் தனித்தே இருப்பதால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தனி நிலை. திரிகடுகம். 1. திரிகடுகத்தின் ஆசிரியர் யார்? நல்லாதனார். 2. நல்லாதனார் எந்த ஊரை சேர்ந்தவர்? திருநெல்வேலி மாவட்டம் திருத்து எனும் ஊரை சேர்ந்தவர். 3. யாரை செரு அடு தோல் நல்லாதன் என்று பாயிரம் குறிப்பிடுகிறது? நல்லாதனார். 4. சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு பெயர் என்ன? திரிகடுகம். 5. வனப்பு எனும் சொல்லின் பொருள் என்ன? அழகு. 6. நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் இவ்வடியில் வழி என்னும் பொருள் தரும் சொல் எது? நெறி. சிற்றூர்கள்.